ஹலோ, வெல்கம் டு ஹனி பிரியம் சேனல். நீங்க ராணுவத்துல பீரங்கி அணிவகுப்பு பார்த்திருப்பீங்க. நம்ம வீட்லயே ஒரு பீரங்கி அணிவகுப்பு உருவாக்கலாம் வாங்க. காகிதத்துல குட்டி பீரங்கி எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எங்க வீட்டு குட்டி செஞ்ச பீரங்கி பாருங்க. ஒரு கலர் A4 சீட் நீங்க எடுத்துக்கோங்க. அதை வந்து ஹாஃபா மடிச்சுக்கங்க. பாதியா வந்து என்ன பண்ணணும், மடிச்சுக்கணும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எங்க வீட்டு செல்ல குட்டீஸ் பிரியதர்ஷினி இந்த பீரங்கி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப அத ஹாஃபா மடிச்ச விரிச்சு அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, நாலுல ஒரு பங்கு மாதிரி படம் இப்ப காட்டிக்கிட்டு இருக்க மாதிரி என்ன பண்ணுங்கன்னா மடிச்சு கொடுங்க. இப்படி மடிச்சிட்டீங்களா? மடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சைடு காரணம் என்ன எடுத்துக்கோங்க, அந்த வந்து அந்த மடிச்ச பகுதி வர்ற மாதிரி ஒரு முக்கோண ஷேப் உருவாக்குங்க பாருங்க. ரெண்டு பக்கமும் இப்படி முக்கோண ஷேப் உருவாக்குங்க. முக்கோணம் மாதிரி வர மாதிரி உருவாக்கி இப்ப அந்த முக்கோணம் வந்ததுக்கு அப்புறம் மீதி இருக்க பகுதி என்ன பண்ணா, இப்ப அந்த இதுல வந்து ஒரு பாதி மடிங்க. அந்த நடுவுல சென்டர் அந்த கோடு மாதிரி நீங்க வச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா பாதியா மடிங்க. பாருங்க, இங்க வீட்டு குட்டிஸ் அவங்களே செஞ்ச பீரங்கி, நீங்களும் ட்ரை பண்ணலாம். இப்ப அதை என்ன பண்ணா, திரும்ப நம்ம என்ன பண்ணா இன்னொன்னு வெளிப்பக்கமா வந்து என்ன பண்ணா பாதியா மடிக்கணும். அந்த இதுல இருந்து அதுல வந்து ஹாஃபா வந்து இப்ப மடிக்க போறோம். நல்லா மடிச்சு தேய்ச்சி விட்டுருங்க. ஹாஃபா மடிச்சிட்டோமா பாருங்க. இந்த இது மடிச்சோன்னா அப்படியே திருப்பி வச்சு அதை வந்து என்ன பண்ணா மூணு பங்கா பிரிக்கிற மாதிரி ஒரு ஹாஃபுக்கு மேல என்ன பண்ணா கீழே வந்து ஒரு மடிப்பு மடிங்க. அதே மாதிரி மேல் பக்கம் வந்து ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. இப்ப அதை விரிச்சு அந்த மேல் பக்கம் மடிச்சத கீழ்பக்கம் மடிச்சதோட உள்ளதுல அமைகிற மாதிரி நல்லா அட்டாச் ஆகிற மாதிரி சொருவிருங்க. இந்த பக்கம் உள்ளேயும் வர மாதிரி நல்லா சொருவிடுங்க. சொருவிட்டு மடிச்சிருங்க பாருங்க. உங்களுக்கு நல்லா உள்ள அட்டாச் ஆகிற மாதிரி மடித்து தேய்ச்சி விட்டுருங்க. அவ்வளோதான். அந்த மேல் பக்கம் இருக்க முனையை வந்து கொஞ்சம் இந்த பக்கம் உள் பக்கமாக மடித்து விடுங்க. இப்போ பேக் சைடு திருப்பி இந்த அடிப்பகுதி என்ன பண்ணால் அப்படியே மடங்காமல் அமுக்கி விடணும், எடுத்து விடணும். பாருங்க, கையை உள்ள விட்டு அதை கொஞ்சம் மடிப்பு மட்டும் நேராக்கி விடுங்க. இப்ப பாருங்க, பீரங்கி ரெடி. இன்னொரு சீட் எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ரோல் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி ரோல் பண்ணுங்க. நீ இந்த சீட்டை பாதியா கட் பண்ணி கூட ரோல் பண்ணலாம். நாங்க அடுத்து ஒரு பீரங்கி செய்யறதுனால இந்த ஃபுல் சீட்டையுமே நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டு பீரங்கிக்கும் இந்த வந்து இது வச்சுக்கோம். இப்ப ரோல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கார்னர்ல என்ன பண்ணா கம் தடவி பேஸ்ட் பண்ணும். கம்மு தடவி அதை ஒட்டிடுங்க. கம் தடவி நம்ம ஒட்டிட்டோம். ஒட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அதை பாதியை கட் பண்ணுங்க. இவ்வளோ நீட்டம் உங்களுக்கு வேணாம். அந்த பீரங்கி மேலே இருக்க அந்த இது, அந்த குண்டு வெளியே வர அந்த இதுதான் அது ஹோல். அதில் என்ன பண்ணுங்கன்னா நம்ம பீரங்கியில் அந்த இடத்த நம்ம ஏற்கனவே அந்த மேல் பக்கம் மடிச்சு விட்டோம்லாம், அதில் அந்த ஹோ இதில் ஓட்டையில் நல்லா உள்ளே சொருவிருக்கு. அந்த ஹோலில் சொருவிங்க. இப்போ பாருங்கள்,
ஒரு குட்டி பீரங்கி ரெடி. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நான் உங்களுக்கு கலர் சீட்டு செஞ்சதே அடுத்து நான் உங்களுக்கு சாதா சீட்லேயே செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க பேப்பர்லேயே இந்த பீரங்கியை உருவாக்கலாம். அடுத்து எங்கள் வீட்டு குட்டிஸ் பாரதி கண்ணன் வந்து இந்த குட்டி பீரங்கி நார்மல் பேப்பரில் எப்படி வேஸ்ட் சீட்டில் எப்படி செய்யலான்னு காட்ட போகிறாரு. அதே மெத்தடு தான் ஆஃபாக மடித்து நம்ம செய்ய போகிறோம். பாருங்க, ஆஃபாக மடிச்சுட்டு அதையும் ஒரு ஆஃபாக மடிங்க. ஆஃபாக மடித்தாச்சு. நார்மல் சீட்டில் தான், வேஸ்ட்டு சீட்டில் தான் இந்த பீரங்கி செய்கிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட்டு சீட்டு நியூஸ் பேப்பர்லேயே நம்ம ஒரு பீரங்கி அணிவகுப்பை உருவாக்கலாம். பாருங்க, அந்த முக்கோண கார்னர் வந்து முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு, இதுக்கடுத்து முக்கோணம் மடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பாதியாக உள்பக்கமாக மடிங்க. இதுக்கப்புறம் வெளிப்பக்கமா ஹாஃப் அந்த இதோட அந்த கார்னரோட மேட்ச் ஆகிற மாதிரி மடிக்கணும். அதை அப்படியே திருப்பி இந்த பக்கம் கொஞ்சம் மடிச்சு விடுங்க. மேல் சைடு பாதி மடிச்சு விடணும். அதுக்கப்புறம் மேல் பக்கம் மடித்ததை கீழ்ப்பக்கம் இதோட அந்த இதில் வந்து நல்லா அட்டாச் ஆகிற மாதிரி சொருவி விட்டுருங்க. சொருவி விட்டு அந்த பீரங்கி ஹோல் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பீரங்கியோட அடிப்பகுதியை நம்ம நல்லா வந்து இது பண்ணணும். நல்லா அட்டாச் ஆகிற மாதிரி சொருவி விடுங்க. இப்போ திருப்பி அந்த அடி சைடு பீரங்கியோட அடிப்பாகத்தை வந்து அந்த பேப்பர் மடிஞ்சிருக்கத்தை வந்து எடுத்து விடணும். ஒரு சைடு தான் எடுக்கணும், மேல் பக்கம் எடுக்காதீங்க, அடிப்பக்கத்தை மட்டும் எடுத்து விடுங்க. இப்போ பீரங்கி ரெடி. அந்த ஹோல் வந்து நம்ம ஏற்கனவே கிரீன் கலரில் செஞ்சதே தான், இதுலேயும் சொறி விட்டுறலாம். ஹோல் செய்யறதுக்கு முன்னாடியே காட்டியிருப்பேன் பாருங்க. ஓகேங்களா? அடுத்து பீரங்கி அணிவகுப்புக்கு நாங்கள் ஒரு அஞ்சு பீரங்கிக்கு மேலே செஞ்சிட்டோம். இங்கே எவ்வளோ பீரங்கி, ஆறு பீரங்கி இருக்கு பாருங்க, செய்யலாம். இதே மாதிரி பீரங்கி அணிவகுப்பு உருவாக்குங்க. தேங்க்யூ.